போலீஸ் ஊரடங்கு உத்தரவை மீறிய 3076 பேர் கைது. கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதை தடுப்பதற்காக பிறப்பிக்கப்பட்டுள்ள போலீஸ் ஊரடங்கை உத்தரவை மீறிய 3076 பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஊரடங்கு உத்தரவினை மீறி செலுத்தப்பட்ட 771 வாகனங்களும் போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 6 மணி வரையிலான 6 மணித்தியால காலப்பகுதிக்குள் மாத்திரம் ஊரடங்கு உத்தரவினை மீறிய 111 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 19 வாகனங்களும் போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டன. அரசாங்கம் வழங்கும் சலுகைகள் குறித்து போலி பிரசாரங்களை முன்னெடுக்க வேண்டாம் பிரதமர். நாட்டின் தற்போதைய நிலையில் அரசாங்கம் வழங்கும் நிவாரணங்கள் பற்றி போலி பிரசாரங்களை முன்னெடுக்க வேண்டாம் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சமூக ஊடக செயற்பாட்டாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்கவும் அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற ரீதியில் மக்களுக்காக பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் வேளையில் போலி தகவல்களை சமூக மயப்படுத்த முயன்று வருவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவிருக்கின்றன. எந்தவித வேறுபாடுமின்றி அனைவரும் இந்த நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இவ்வாறான நிலையில் அரசியல் நோக்கங்களை அடைந்து கொள்ள சிலர் மேற்கொள்ளும் முயற்சிகள் கவலைக்கிடமானதாகும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். தீர்மானம் மிக்க எதிர்வரும் 2 வாரங்களில் மக்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்று அரசாங்க மருத்துவர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. வல்லரசு நாடுகளே கொரோனாவால் நடுங்கி நிற்க, கம்பீரமாக இலங்கை. அமெரிக்கா, இத்தாலி, பிரிட்டன், பிரான்ஸ், கனடா, ரஷ்யா, சீனா, ஈரான் போன்ற நாடுகள் கொண்டிருப்பது போல ஸ்ரீலங்காவின் வைத்திய சுகாதார வசதிகள், மேம்பாடான நவீன தொழில்நுட்ப அறிவு, போதுமான வளங்களை கொண்டது கிடையாது. ஆயினும் அந்த நாடுகள் கொரோனாவுக்கு தமது நாட்டு மக்களை பலி கொடுத்துவிட்டன. இந்த நிலையில் ஸ்ரீலங்காவில் கொரோனாவால் இறந்தவர்கள் என இதுவரை பதிவாகவில்லை. அதைவிடவும் கொரோனா பாதிப்புக்கு உள்ளான மூவரை சுகப்படுத்தி மறுபடியும் அவரை சமூகத்துடன் இணைய வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதைவிடவும் கொரோனா பாதிப்புக்கு உள்ளான 4 பேரை சுகப்படுத்தி மறுபடியும் அவரை சமூகத்துடன் இணைய வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இப்படியாக குறைந்த பலங்களுடன் அதிகமாக போராடுகிறது இலங்கை. ஜாலில் மறு அறிவித்தல் வரை ஊரடங்கு தளர்த்தப்படாது, ஜனாதிபதி செயலகம் அறிவிப்பு. வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. ஜால் மாவட்டத்தில் நிலவும் நிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் செயலகம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடக்கு மாவட்டத்தின் 5 மாவட்டங்களிலும் இன்று காலை 6 மணிக்கு ஊரடங்கு தளர்த்தப்படும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த அறிவிப்பு மீளப்பெறப்பட்டு ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் வடமாகாணத்தின் வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் அமலில் உள்ள ஊரடங்கு சட்டம் இன்று 27 காலை 6 மணிக்கு நீக்கப்படவிருந்தது. இதேவேளை தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு மட்டும் மறு அறிவித்தல் வரை அதனை நீடிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாலித தேவரபெருமவின் முன்மாதிரியான செயற்பாடு. ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாலித தேவரபெரும தொடர்பில் செய்த செயல்கள் தொடர்பில் பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். நாட்டில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தனது தொகுதி மக்களுக்கு தேவையான சமைத்த உணவுகளை தானே சமைத்து வழங்கும் செயற்பாடுகளில் அவர் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளது. இதேவேளை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் பாலித தேவரபெரும போட்டியிடவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஜால் வைத்தியசாலையில் கொரோனா தொற்றாளர் எவரும் இல்லை, அனைவரும் வீடு சென்றனர். ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கொரோனா வைரஸ் தொற்றியிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அனுமதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் வீடு திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் வைத்தியசாலையில் தற்போது கொரோனா குறித்த சிகிச்சை பிரிவில் எவரும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை புதிதாக எவரும் வைத்தியசாலையில் சேர்க்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தொற்றுக்கு உள்ளானவர்கள் எமது பகுதியில் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்படாத நிலையில் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என வைத்தியசாலை பணிப்பாளர் கோரியுள்ளார். இதேவேளை ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒருவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி இருந்ததாக முன்னர் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
பொது தேர்தல்கள் 3 மாதங்கள் தள்ளி போகலாம். கொரோனா நிலைமையால் பிற்போடப்பட்டுள்ள பாராளுமன்ற தேர்தல் குறைந்தபட்சம் 3 மாதங்கள் வரை தள்ளி போகும் சாத்தியம் உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவித்தன. ஜனாதிபதி தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற விசேட அமைச்சரவை கூட்டத்தின் போது இது தொடர்பில் பேசப்பட்டதாக அந்த தகவல்கள் சுட்டிக்காட்டின. இந்நிலையில் குறைந்தபட்சம் பொது தேர்தல் 3 மாதங்களுக்கு தள்ளி போகும் என அந்த தகவல்கள் கூறின. முன்னதாக பாராளுமன்ற தேர்தலானது எதிர்வரும் April 25ஆம் தேதி நடாத்தப்பட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. எனினும் கொரோனா நிலைமையை அடுத்து வேட்புமனு தாக்கலின் பின்னர் அந்த தேர்தலானது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரால் காலவரையின்றி பிற்போடப்பட்டது. இந்நிலையில் மீள தேர்தல் இடம்பெறும் தினத்தை பின்னர் அறிவிப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருந்த போதும் கொரோனா நிலைமையால் April பின்னர் இந்த தேர்தல் மேலும் 3 மாதங்கள் தள்ளி போகலாம் என அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று தனிமைப்படுத்தல் முகாம்களில் உள்ள 163 பேர் விடுவிப்பு. 14 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தை நிறைவு செய்ததாக அடையாளம் காணப்பட்ட 163 பேர் கொண்ட மற்றொரு தொகுதியினர் நேற்று விடுவிக்கப்பட்டார்கள் என ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். அத்துடன் நாடு முழுவதும் உள்ள 46 சிறப்பு தனிமைப்படுத்தப்பட்ட மையங்களில் சுமார் 3086 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். March 1 முதல் 15ஆம் தேதி வரை வெளிநாடுகளில் இருந்து வந்த சுமார் 20,000 பேரை அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளதாகவும் இதில் வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டதாக அடையாளம் காணப்பட்டவர்கள் உட்பட சிலர் 14 நாட்களுக்கு சுய தனிமைப்படுத்தல் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் இதுபோன்ற வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் நாட்டில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு ஆதரவு வாங்க வேண்டும் என்றும் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா மேலும் தெரிவித்தார். இலங்கையில் ஹோட்டலில் இருந்து துரத்தப்பட்ட வெளிநாட்டவர்கள். பண்டாரவளை எல்ல பிரதேசத்தில் ஹோட்டல் ஒன்றிலிருந்து வெளியேற்றப்பட்ட வெளிநாட்டு தம்பதியொன்று 4 நாட்களாக காட்டில் தங்கியிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக எல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக வெளிநாட்டவர்களுக்கு இலங்கை ஹோட்டல்களில் தங்குவதற்கு உரிமையாளர்கள் அனுமதி வழங்குவதனை புறக்கணித்து வருகின்றனர். இவ்வாறான சூழ்நிலையில் வெளிநாட்டு தம்பதியொன்றுக்கு தங்க இடமில்லாமல் போயுள்ளது. இதனால் காட்டிற்குள் சிறிய கூடாரம் ஒன்றை அமைத்து வசித்து வருகின்றனர். பின்னர் போலீசார் அவர்கள் தங்குவதற்கு பொருத்தமான இடம் ஒன்றை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். வெளிநாட்டிலிருந்து வருபவர்களால் இலங்கையில் கொரோனா வைரஸ் தீவிரமாக பரவி வரும் நிலையில் விமான நிலையம் மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் போலி செய்திகள் தொடர்பில் விசாரணைகள் முடக்கி விடப்பட்டுள்ளன. சமூக வலைத்தளங்களில் மற்றும் உடனடி தகவல் சேவைகளாக வைபர் வாட்ஸ்அப் செயலிகளில் வெளியிடப்படும் போலி செய்திகள் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதீப் போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். சமூக வலைத்தளங்களான முகநூல், இணையதளங்கள் மற்றும் உடனடி தகவல் சேவைகளாக வைபர் வாட்ஸ்அப் மெசஞ்சர் உள்ளிட்ட செயலிகளில் கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பிலும் அவற்றோடு தொடர்புடைய விடயங்களையும் உண்மைக்கு மாறாக புனையப்பட்டு தொடர்ச்சியாக பல செய்திகள் வெளியிடப்படுகின்றன. அவை தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதீப் போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். இதேவேளை நாட்டில் கொரோனா நோய் தொற்றால் 10 பேர் உயிரிழந்துள்ளார் என உண்மைக்கு புறம்பான தகவல்களை முகநூலில் வெளியிட்ட தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றின் நிர்வாக அதிகாரியொருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மாலபே பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் அதிகாரியொருவரே குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டதாக பிரதீப் போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு மேலதிக நீதவான் ரங்க திசாநாயக முன்னிலையில் உட்படுத்தப்பட்டார். அவரை அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா தொற்று சந்தேகம், 4 வயது சிறுமி ஜாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதி. ஜாழ்ப்பாணத்தில் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் சிறுமியொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜாழ் தாவடி பகுதி தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதியைச் சேர்ந்த 4 வயதான சிறுமி நேற்று ஜாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் இருந்து இராணுவத்தினரின் உதவியுடன் குறித்த சிறுமி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். குறித்த சிறுமியின் மாதிரிகளை நேற்று மாலையே பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பின்னரே கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதா இல்லையா என்பது குறித்து அறிவிக்க முடியும் என ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மன்னாரில் இருந்து 6 மாத குழந்தை ஒன்றுக்கும் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது. எனினும் இரத்த மாதிரியை பரிசோதனை செய்த நிலையில் தொற்றுக்கு உள்ளாகவில்லை என உறுதி செய்யப்பட்டது. இதனை
அடுத்து குறித்த குழந்தை வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக வைத்தியர் சத்தியமூர்த்தி மேலும் தெரிவித்தார். மேலும் தாவடி பகுதியில் இருந்து நேற்று அனுமதிக்கப்பட்டிருக்கும் 4 வயது குழந்தைக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் காணப்பட்டுள்ளது என கேட்டபோது காய்ச்சல் மற்றும் தடிமனை அடுத்தே சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்தார். சிறுமி தாவடி பகுதி என்பதனாலும் சுவிஸ் மத போதகரால் தொற்றுக்குள்ளான கொண்டக்டர் மூலம் தொற்றுக்குள்ளானவர்களின் உறவு என்பதாலும் அவரை சோதனைக்கு உட்படுத்தப்படல் என்பது அவசியமாகும். இன்றுதான் சிறுமியின் இரத்த மாதிரி முடிவு வெளிவரும் எனவும் தெரிவித்திருந்தார். மிருசுவில் படுகொலை, குற்றவாளியை மன்னித்தார் ஜனாதிபதி கோட்டபாய. ஜாழ்ப்பாணம் மிருசுவில் படுகொலை தொடர்பிலான வழக்கில் குற்றவாளியாக இனங்காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த இராணுவத்தின் சிறப்பு படையணியை சேர்ந்த சுனில் ரத்நாயக்க ஜனாதிபதியின் விசேட பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்த தகவலை சிறைச்சாலைகள் திணைக்கள தகவல்கள் தெரிவித்துள்ளதாக சிங்கள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த குறித்த சுனில் ரத்நாயக்க கடந்த 5 வருடங்களாக தண்டனை அனுபவித்து வந்தார். இந்நிலையில் வெலிக்கடை சிறையிலிருந்து நேற்று காலை 9:30 சுனில் ரத்நாயக்கா வெளியேறி சென்று விட்டதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்றவர் கமல் குணரத்னவும் பிரசன்னமாயிருந்தார் என்றும் அந்த தகவல்கள் தெரிவித்தன. கடந்த 2000 17 ஜாழ்ப்பாணம் மிருசுவில் பகுதியில் 8 அப்பாவி பொதுமக்களை கொலை செய்து மலசல கூட குழியொன்றுக்குள் புதைத்ததாக இலங்கை இராணுவத்தினர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் 5 இராணுவ சிப்பாய்களுக்கு எதிராக சட்டம் அதிபரினால் வழக்கு தொடரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றுள்ளோர் எண்ணிக்கை 106 உயர்வு. கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 2 நேற்று மார்ச் 26 வியாழக்கிழமை இரவு அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வியாழக்கிழமை இரவு அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று சுகாதார மேம்பாட்டு திணைக்களத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கையின் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 106 ஜனவரியில் பாதிக்கப்பட்ட சீன பெண் உட்பட அதிகரித்துள்ளது. அவர்களில் 6 முழுமையாக சுகமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்று அறிகுறி உள்ளவர்கள் 237 வைத்தியசாலைகளில் கண்காணிக்கப்படுகின்றனர். இதேவேளை நேற்று மாலை 4:45 வரையான 48 நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுள்ள எவரும் இனங்காணப்படவில்லை என்று சுகாதார அமைச்சர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.